fresh type of flow. Wrist icicle, ride dick bicycle. Come and true, yo. Look at you, this type of flow. If you wanna manage, I got a tricycle. Holy British flows, this my million. Manny smoking, so they call me young. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருந்த மாதிரி என்னோடய கேரளா வ்ளாக். ஸோ கேரளா வ்ளாக் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு அப்படி போடுறேன்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கெலாம் வந்து அது ஒர்த்தே கிடையாது, அதனால் ஒரே வீடியோவிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி சட்டை நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கணும். இந்த எனக்கு டேடி சட்டை, நான் சிரிக்க வேணான்னு சொன்னான் அப்படி இருக்குது என்னோடய பொழப்பு. ஏன்னா வந்து ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு நான் நினச்சி கிளம்பி போகும்போது ஜும்பலக்கா 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 அப்படி போனேன். பட் நான் வரும்போது வந்து தென்பாண்டி சீமையிலே அந்த மரத்துக்கு வந்தேனே. இங்கே ஆக்சுவலி வந்து என்னோடய ஓவரால் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் போன பிளேஸ் எல்லாமே ஒரு பக்காவான பிளேஸ் எல்லாமே. ஆனால் போன ஆளுங்க தான் கொஞ்சம் தப்பான ஆளுங்களாக போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அவங்க கிட்ட. நாங்கள் வந்து ஒரு எட்டு பேர் போயிருந்தோம். அந்த எட்டு பேரில் வந்து ரெண்டு கப்பிள்ஸ், நாலு பேர் அவங்க மட்டும் தனி உலகத்தில் இருக்காங்க. நாங்கள் அந்த தனி உலகத்துக்கு போனவங்களோட ஒரு பொண்ணு போயிடுச்சு, நாங்கள் மூணு பேர் ஒரு தனி உலகத்தில் இருந்தோம். ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பாட்க்கு போனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி இவங்களோட போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப வந்து போர் அடிச்சிச்சு. அதான் உண்மைதான் சொல்லணும். நான் சொன்னேன் ஆல்ரெடி பழைய வ்ளாகில் சொல்லியிருந்த மாதிரி என்னோடய கேங் கூடலாம் நான் போனேன்னா வந்து கூத்தாடிக்கிட்டே போவோம். இருக்கிற இடமும் தெரியாது, வர்ற தடமும் தெரியாதுன்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்போம். செம்ம ஜாலியாக இருப்போம். இவங்க என்னடானா ஒரு கார்ஸ் விளையாட வர மாட்டானுங்க, ஒரு ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட மாட்டானுங்க, ஒரு மாதிரி ஒரு ஹைப்பராகவே வந்து இல்லை. ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். நான், அர்ஜுன், தினேஷ் ப்ரோ. தினேஷ் ப்ரோ, ஐயோ அம்மா, அவர் தான் என்னோடய தெய்வமே. எல்லோரும் வந்து என் சார்பாக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. ஏன்னா வந்து அவர் வந்து டோட்டலாக எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான். அவர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. எங்களோட வந்து தெரியாதனமாக கார், அந்த காரில் இடம் இல்லைன்னு வந்து மாட்டின மனுஷன். அதனால் அவர் எங்கள் கூட தான் சுற்றிட்டு இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி நம்ம வைபுக்கு வந்தார். அதனால் வந்து இந்த காரு, காரில் போடுற அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு அதெல்லாம் இல்லைன்னா வந்து ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பாட்டிஃபைலாம் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் மேக்ஸிமம் வந்து சுற்றிட்டே இருந்தோம், ரவுண்டிங்கில் இருந்தோம். அவங்க வராங்க வரல, அது வேறு விஷயம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக ரவுண்டிங்கில் தான் இருந்தோம். வர்க்கலாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் கிளிப், நார்த் கிளிப் அந்த மாதிரி ரெண்டு இடம் இருக்குது. நாங்கள் வந்து சவுத் கிளிப் சைட் போயிருந்தோம். நாங்கள் போயிருக்க இடத்துல வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ். மோஸ்ட்லி வந்து கேரளாவே எனக்கு எக்ஸ்பென்சிவாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரூம் செக் இன் பண்ணிவிட்டு நாங்கள் ஆக்சுவலாக வந்து கேரளா பேம்பு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதோடய ஃபுல் ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விண்டேஜாக இருந்துச்சு. லைக் எல்லாமே பழைய பொருட்கள்லாம் வந்து ஏதோ பட்டி டிங்கிங்லாம் பார்த்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங் விட ஈவினிங் வந்து கொஞ்சம் நல்லா லைட்லாம் செட்டப்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. டார்க் தீமில் இருந்தது எல்லாமே. பின்னாடி வந்து ஒரு பேக் சைடில் ஒரு பாண்ட் இருந்துச்சு, நடுவில் வந்து ஒரு புத்தர் உட்காந்துருக்க மாதிரி, அந்த மாதிரி நிறையா நல்லா செட்டப் இருந்துச்சு. ஸோ எங்களோட ரெசார்ட்டாக ஹோட்டல் அதை எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. ஸோ அதை அதுக்கு அப்படியே பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த விண்டோ ஷாப்பிங் சைட் தான். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு இல்லை வந்து விண்டோ ஷாப்பிங் சைட், ஸோ எல்லாமே வந்து அங்கே அப்படியே தான் இருந்துச்சு. அண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு இப்படியே போயிடுச்சு. போயிட்டு அந்த கிளிப் ஏரியாவில் இறங்கி போய் சன்செட்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இதுதான் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்து ஆக்சுவலி இது சாட்டர்டே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் சண்டே வந்து தான் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக போச்சு. லைக் மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 8:00 to 9:00 வந்து கயாக்கிங் போயிட்டோம். ஸோ ஃபுல்லாக அந்த கயாக்கிங்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு, அதனால் அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியா சைட் போயிட்டோம். தெரியுது, நீ மூடு. எப்படி கோர்த்து விடுது பாரு. இது என்ன ப்ரோ, மூஞ்சையோட கண்ணாடி பெருசா இருக்கு.
நாங்கள் வந்து நிறைய இடம் ஆக்சுவலி ஒர்க்லால் வந்து ஏகப்பட்ட இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே வந்து நார்மல் அந்த கிளிப்பிங் ஏரியாவில் இருக்கிற பீச்சுக்கு போனோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் சாண்ட் பீச்சுன்னு போனோம். ஸோ அதெல்லாமே வந்து அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து அமேசிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த கேங்கோட தான் கைஸ் பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிளம்பவே மாட்டானுங்க. 10 மணிக்கு ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 12 மணிக்கு போகிறானுங்க. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு சன்ரைஸ்க்கோ இல்லை சன்செட்டுக்கோ, சன்ரைஸ் வச்சுக்கோங்க, சன்ரைஸ்க்கு வந்து நீங்கள் மார்னிங் 8 மணிக்கு போய் பார்த்தா சன்ரைஸ் வந்து பார்க்கலாம். லைக் 5:30 or 6 o'clock அந்த மாதிரி தானே போகணும். இவங்க சன்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு போனால் சூரியன் வந்து பல்ல பரப்பிக்கிட்டு நிற்கிது, அப்போ போயிட்டு வெயில் ஆடிட்டு இருக்கானுங்க. சம்மந்தமே இல்லாமல் கோவிலுக்கு போனால் சாமி பார்க்க மாட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் யார்னா இவனுங்க அவங்களுக்குள்ளே ஏண்டால் அங்கே ட்ரிப் போட்டோம் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க என்ன மாதிரி அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து இந்த செட்டு கூட பேசிடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு செட் ஆவாங்களா, அவங்க வந்து கொஞ்சம் ஜாலியான கேரக்டர்ஸா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் போன நான் போன ட்ரிப்பில் வந்து எல்லாருமே ஜாலியான டைப்பு. ஆனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டே இல்லை, ஒரு மாதிரி அதான் எரிச்சல் ஆகிடுச்சு. இவங்க கிளம்புறதுக்குள்ளே நம்ம நார்மலாகவே நான் எப்படிப்பட்ட பர்சன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஸ்கூல் பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ரெடி அப்படி கையை கட்டி உட்காந்துக்குவேன் அந்த மாதிரி கரெக்ட். நான் இவனுங்க வந்து கிளம்புறானுங்க கிளம்பிக்கிட்டே இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை வந்து கலாய்க்கிறாங்க, என்ன சிரிக்கிறாங்கண்ணா அவங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி அவனுங்களாம் வந்து தெனாவட்டாக வேறு பேசுகிறானுங்க, உனக்கு வந்து நாங்கள் தான் செட் ஆகும் பார்த்தியா இனிமேல் மாதிரிலாம் விட்டுட்டு போவியா அந்த மாதிரிலாம். ஜட்டாய் வந்து என்னடா அது அவ்வளோ இது பண்ணி செலவு பண்ணி மேலே போனால் ஒரே ஒரு கழுக்கு மல்லாக்கப்படுத்திருக்கு. சரி நான் உள்ளே எதுவும் மியூசியம் மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சா உள்ளே ஒன்றுமே இல்லை. இப்படி ட்ரெக் பண்ணிட்டு போனோன்னா அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ட்ரெக்கிங் தான் போவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நோகாமல் நோம்பு கும்பிட்டு சப்பானி மாதிரி ரோப் காரில் போயிட்டோம். டக்குன்னு போய் டக்குன்னு வந்த மாதிரி இருந்தது. ஆனால் எங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க கிளம்பவே லேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி போன இடம்லாம் கொஞ்சம் தான், பட் போன எல்லா பிளேஸுமே வந்து பக்காவாக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து என்னோடய மென்டல் பீஸ் வந்து மட்டை ஆகிடுச்சு. நானே வந்து தினேஷ் ப்ரோ இருக்கிற தயவில் தான் சரி ஓகே இந்த மனுஷனாக சாச்சு. நானும் அரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் வந்து இது டோட்டல் ஸ்ட்ரேஞ்ச் இல்லை. ஸோ அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் நம்ம கூடவே இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் காரில் ஜாலியாக பாட்டு வச்சுட்டு ஆடிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தா மனுஷன் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு ஹார்ட்டு நொறுக்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டாரு, நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. போவாதையா அப்படின்னு காலெலாம் வந்து கெஞ்சினேன் கதர்னேன். அந்த மனுஷன் என்னை வந்து மனுஷியாக கூட மதிக்கலை, விட்டு போயிட்டார் என்னைய. எனக்கு வந்து அந்த ஒரு நாள் அடுத்த ஒரு நாள் எப்படா இவங்களோட ஓட்டுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தினேஷ்லோ நீங்கள் இனிமேல் வந்து ட்ரிப்புக்கு வரீங்க அப்படின்னா வந்து 10 நாளோட 11 நாள் எக்ஸ்ட்ராவாக போட்டுருங்க. மறுபடியும் இருந்தாலும் போகிறேன்னு சொன்னால் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி விட்ருவேன். எல்லோரும் வந்து என் சார்பாக வந்து தினேஷ்க்கு வந்து ஒரு கும்பிடு போட்டுருங்க. ஏன்னா அந்த மனுஷன் தான் என்னோடய மென்டல் பீஸை வந்து மேல் நோட்டி பிடிச்சிட்டு வந்தாள். இவ்வளோதான் என்னோடய கேரளா ட்ரிப்பே. லைக் வந்து சும்மா அந்த வீட்டுக்கெலாம் வீட்டிலலாம் நம்மளை டூர் கூப்பிட்டு போக சொன்னால் திருத்தணி திருச்செந்தூர்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏன்னா திருத்தணி ஏன்னா திருச்செந்தூர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது என்னோடய ட்ரிப்பு. நான் என்னென்னமோ கனவு கண்டுட்டு ஜாலியாக போனேன், ஆனால் அது எல்லாமே நாசமாக போயிடுச்சு. இவங்க என்னடா பக்கத்து வீட்டில் சண்டை போட்டே இருக்கீங்க எல்லா நேரமும். ஸோ இதுதான் என்னோடய இன்னைக்கு விலாகுக்கான என்னோடய ரிசல்ட்டு ரிவ்யூவு. இதெல்லாம் வந்து இது எத்தனை நிமிஷத்துக்கு வருதுன்னு தான் எனக்கு தெரியாது, ஆனால் வர வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். ஆனால் இவங்களோட குப்பை கொட்டினதெல்லாம் 3 வாட்டி வேறு போடணுமா அப்படின்னு ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அனதர் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். ஓகே பை.